ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிட்டா ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிடும். கரடி பொம்மை மாதிரி வச்சதே கொஞ்சிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு எப்படி गर्ल्सக்கு வந்து டெடி பியர் பிடிக்குது அப்படிን கேட்டா ஆமா எதுக்குன்னு கேட்டு பாருங்க யாருக்குமே ஒரு கரெகட்டான ரீசன் தெரியாது. பார்க் பண்ணோம் பார்க் பண்ணி எனக்கு சாப்பாடு வை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லும். இல்லாத நடிப்பலாம் நடிக்கும் சொல்ல போறோம். லவ்விங்கா இருக்கும் ரொம்ப பாசக்கார டாக் எல்லா டாக் பீட்ஸுமே பாசம் தான் சொல்லுவாங்க. பட் இது எப்படின்னா நம்ம அதுங்களை ஜாஸ்தி கொஞ்சற மாதிரி இருக்கும். இவங்களோட ஃபர்ஸ்ட் லிட்டர்ல நம்ம எடுத்து ஹோல்ட் பண்ண ஃபீமேல் குட்டி தான் இவங்க. இவங்களோட பேர் வந்து ஏஞ்சல். இவருடைய அச்சீவ்மெண்ட் ஒன்று Hey guys, this is your boy Sam. Welcome back to another video. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னா எல்லாருக்குமே பிடிச்ச டாக் சீரிஸ். இது வந்து ஒரு ஷிட்சு டாக் பிரீடோட ஓனர் ரிவ்யூ, லிவிங் வித் ஷிட்சு அப்படின்னு சொல்லலாம். சென்னை வேளச்சேரியில இருக்கிறோம். இங்க வந்து ஒரு கியூட்டான கப்பல் வந்து ஷிட்சுஸ் எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு டாக் பிரீட். ஸோ அவங்க கிட்ட வந்து இதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம், இல்லைனா புதுசா டாக் வாங்க போறவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணணும், ஸோ இவங்க ஷோஸும் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அதுனா என்ன, அப்புறமா வந்து ஃபுட் செலவுலாம் என்ன ஆகும், இந்த மாதிரி ஷிட்சுஸ் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னும் நிறைய பேர் நிறைய டாக்ஸ் பத்தி எல்லாம் கேட்டிருக்கீங்க, அது எல்லாமே ஒன்னொன்னா அப்புறமா டைம் கிடைக்க வரும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப சூப்பரா என்டர்டைன்மெண்டா இருக்கும். அப்படியே நம்ம சேனல் இப்பதான் புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம என்னுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, அதுலயும் வந்து நம்மள வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா பர்சனலா நீங்க வந்து நம்மள ஃபாலோ பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம உள்ள போய் நம்ம பியூட்டிஃபுல்லான அந்த பெட்ஸை பார்ப்போம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷிட்சு ஃபேமிலி அண்ட் லவ்விங் கப்பலுக்கு ஒரு யூடியூப் சேனல் கூட இருக்கு, ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் பீட்டர் டெனிஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இந்த லவ்விங் கப்பலை நீங்க ஃபாலோ பண்ணணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இவங்களோட சேனலோட லிங்க் இருக்கு. நீங்க எல்லாருமே அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி இவங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஷிட்சு வீடியோஸை நீங்க இந்த சேனல்ல பார்க்கலாம். சோ கைஸ், நம்ம வந்து இப்ப வேளச்சேரி வந்திருக்கிறோம். பீட்டர் ப்ரோ, சோ அவர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ரெகுலர் ஃபாலோவர் நானே. சோ இவர் தான் வந்து நம்ம ஷிட்சுஸ் வளர்த்துக்கிட்டு இருக்காரு, சோ அவர்கிட்ட வந்து பேசலாம். சோ கைஸ், நம்ம வந்து இப்ப ஒரு ஷிட்சு லவ்விங் கப்பல் அதான் இன்டர்வியூ பண்ண போறோம். பீட்டர் ப்ரோ அண்ட் அவங்களோட வைஃப் பீட்டர் ப்ரோ பத்தி அவரே சொல்லுவாரு. சொல்லுங்க ப்ரோ. என் பேர் பீட்டர், இவங்க என் வைஃப் சுஷ்மிதா. ஸோ நான் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எதனால ப்ரோ ஷிட்சு வாங்கினீங்க? நிறைய பிரீட் இருக்குல்ல, நீங்க எப்படி ஷிட்சு லவரா மாறினீங்க? ஷிட்சு எப்படி சூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பிளேர்ஃபுல்லு, லவ்விங்காக இருக்கும், ரொம்ப பாசக்கார டாக். எல்லா டாக் பிரீட்ஸுமே பாசம் தான் சொல்லுவாங்க. பட் இது எப்படின்னா நம்ம அதுங்களை ஜாஸ்தி கொஞ்சற மாதிரி இருக்கும். நம்ம எப்போலாம் டாகை கொஞ்சமோ நம்மளுக்கு அப்படி ஒரு ரிலாக்ஸிங் ஃபீலிங் நம்மளுக்கு தரும். ஷிட்சு க்யூட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம பர்சனலாக ஒரு புசு புசு நாய் வச்சு கொஞ்சணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த டாகை சூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம அப்படி சூஸ் பண்ணி
நான் தனிமையில் இருக்கும் போது நம்ம டாக் தான் நம்மளுக்கு வந்து ஃபுல் டைம் பாஸ் ரொம்ப அலர்ட்டான டாகு க்யூட்டான டாக் என்ன தான் க்யூட்டாக இருந்தாலும் எல்லாரும் சொல்லுவாங்க இது கார்டிங் டாக் கிடையாதுன்னு வாங்க பட் கார்டிங்காக இல்லைனாலும் வெரி அலர்ட்ஃபுல் டாக் இப்போ நம்ம இது கார்ட் பண்ணலனாலும் யாரோ வராங்கன்னு தெரிஞ்சு நம்ம உஷாராகிற அளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டாக் ப்ரீட் தான் கம்மி ஸ்பேஸ் போதும் இதுக்கு இது வந்து நம்ம எனர்ஜி லெவலில் இருக்க ஒரு டாக் ப்ரீடு கொஞ்சம் மாதிரி ஒரு ப்ரீடு அந்த மாதிரி வேணும்னு பர்சனலாக நினைக்கிறவங்க விரும்புகிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல டாக் ஸோ எத்தனை வருஷமாக வளர்க்குறீங்க இது 2016 ஃபெப்ரவரி 7ல எடுத்தேன் ஸோ இவளோட பேர் வந்து ஷைனி 4 இயர்ஸ் ஆகுது நல்ல பிளேஃபுல் டாக் ஆனால் என்ன கொஞ்சம் ஷை டைப் இவ்வளோ இப்படி பிடிச்சி உட்கார வச்சிருக்கோம் எனக்கு வந்ததுல இருந்தே இது கொஞ்சம் இது ரொம்ப கொஞ்சம் ஷைன்றதுனால என்கிட்ட அவ்வளோக்கா பழகவே இல்லை வந்த புதுசில் பழகலன்னு உடனே எனக்கு அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே பின்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் சாப்பாடுக்கெல்லாம் வந்து அது டைம் ஆயிடுச்சுன்னா வந்து பார்க் பண்ணி எனக்கு சாப்பாடு வை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லும் இல்லாத நடிப்பெல்லாம் நடிக்கும் சொல்ல போனா சோ இது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் எடுத்தீங்களா அது இல்ல ப்ரோ முன்னாடி நீங்க வளர்த்திட்டு இருந்தீங்க நான் எனக்கு மேரேஜ் ஆனது 2018 ஜூன்ல சோ அதுக்கு முன்னாடி 2 இயர்ஸ் பிஃபோரே எடுத்துட்டேன் சோ அதுக்கு அப்புறம் வைஃப் வந்தாங்க சோ வைஃபோடயும் நல்லா மிங்கிள் ஆகி சோ நீங்க ரெண்டு பேருமே டாக் லவர்ஸ் இல்லையா ஆமா கண்டிப்பா ஓகே ரெண்டு பேருமே தான் பாத்துக்கிறீங்களா ஆமா வீட்ல அப்பா அம்மா இருக்காங்க அப்பா அம்மா சப்போர்ட் மெயின் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாதான் எந்த டாக் ப்ரீடும் வளர்க்க முடியும் இப்போ எத்தனை டாக் வளர்க்கறீங்க ஆக்சுவலா இவங்க தான் நம்ம ஃபர்ஸ்ட் டாக் ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் சிட்ஜோன்ற மாதிரி ஸோ இவங்களை ரொம்ப பிடிச்சி போனனால என்ன ஆயிடுச்சுன்னா லைக் ஒரு ஃபர்ஸ்ட் லிட்டருக்கு அப்புறம் இவங்களோட டாட்டரை ஹோல்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் லிட்டரில் ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் லிட்டரில் பார்த்தீங்கன்னா இவங்களோட சன்னை ஹோல்ட் பண்ணோம் நம்ம கூட ஒரு குட்டி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி இதோட குட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி அதுங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம் இப்போ கரண்ட்டாக நம்ம கிட்ட 4 ஷிட்ஸூஸ் இருக்குது எல்லாமே இதோட லைனேஜ் தான் ஒரு ஃபீமேல் மட்டும் நம்ம வெளியிலேருந்து வாங்கியிருக்கோம் ராட்னி ப்ரௌன்றவர்கிட்ட தான் எடுத்தோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கேர்ள்ஸுக்கு தான் வந்து ஷிட்ஸூ வந்து மெயினாக பிடிக்குது எதனால் நீங்கள் கேர்ள்ஸ்லாம் நிறைய ஷிட்ஸூ வந்து விரும்புகிறாங்க இது மெயினாக வந்து ரொம்ப அழகாக இருக்குது கைக்குள்ளே அடங்கிக்குது ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டா ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிடும் கரடி பொம்மை மாதிரி வச்சதே கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் இப்போ நமக்கு எப்படி கேர்ள்ஸுக்கு வந்து டெடி பியர் பிடிக்குது அப்படின்னு கேட்டால் ஆமாம் எதுக்குன்னு கேட்டு பாருங்கள் யாருக்குமே ஒரு கரெக்டான ரீசன் தெரியாது அது கூட பேசிகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் இது நம்ம லோன்லியாக வராது செகண்ட் லிட்டர்லேருந்து வந்த மேல் பப்பியை தான் வந்து ஹோல்ட் பண்ண சரி ஒரு ஃபீமேல் ஹோல்ட் பண்ணிட்டோமே மேல் எப்படி வளருதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு மேல் ஹோல்ட் ரெண்டாவது லிட்டரில் மேலே ஹோல்ட் பண்ணி ரெண்டாவது லிட்டரில் மேல் ஹோல்ட் பண்ணி எப்படி அது வளருதுன்னு பார்ப்போம்னு சொல்லி இந்த மேலே தான் நாங்கள் ஹோல்ட் பண்ணோம் இவர் பேர் வந்து ட்ரஃபி ஸோ வீட்டில் செல்லாமல் ப்ரௌனின்னு கூப்பிடுவோம் ஸோ இவர் வந்து பெரிய ஃபுட்டி நம்ம கொடுத்தாலே முதல்ல சாப்பிட்றது தான் சாப்பாட்டு ராமன் சொல்லலாம் எது எவ்வளோ கொடுத்தாலும் அது எங்கே இருந்தாலும் தேடி போய் சாப்பிட்ணுன்ற மாதிரி இருக்கிற ஒரு டாகு ஸோ இது வந்து இன்னொரு ஃபீமேல் ப்ரோ ஸோ இவங்களோட பேர் வந்து பிராண்டி ராட்னி ப்ரோகிட்டன் தான் எடுத்தோம் ஸோ அங்கேருந்து ஹோல்ட் பண்ணி நாங்கள் சரி வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இவங்களும் நல்ல ஆக்டிவாக நல்ல விளைய ஓடி ஆடி நல்ல ஆக்டிவாக இருக்க ஒரு நல்ல ப்ரீடு எத்தனை வெரைட்டிஸ் ப்ரோ இருக்குது ஷிட்ஸூவில் இப்போ ஷிட்ஸு கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கலர்னு சொல்லுவாங்க பை கலர்னு வாங்க இப்போ சில ப்ரீடில் சில டாக்ஸ் பப்பீஸில் வந்து பை கலர் வரும் சில இதுக்கு ட்ரை கலர் வரும் இந்த டாகில் பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்கும் பிளாக்கோட சேர்த்து ஒரு ப்ரௌனிஷ் ஷேடு ஸோ இதை ட்ரை கலர்னு இதுவும் வெறும் ஒயிட்டு பிளாக்னு இருந்தால் பை கலர்னு வாங்க ஒரிஜினல் ப்ரீடுன்றதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரிஜினல் ப்ரீடுன்னும் போது அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஃபாதர் மதர் சர்டிஃபிகேட் காட்டுவாங்க ஸோ அவர் தான் ப்ரீடரான்னு பார்க்க ரெஜிஸ்ட்ரேஷன் கிராண்டட் டு அந்த யார் ப்ரீடரோ அவங்களோட நேம் இருக்கும் இப்போ அதுக்கப்புறம் பப்பி நம்ம கையில் வரும்போது நம்ம ஓனருன்றதுக்காக ஓனர்ஷிப் சர்டிஃபிகேட்டை வந்து மாற்றணும்னு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கணும் கெனல் கிளப் ஆஃப் இந்தியாவில் அப்புறம் அவங்க நம்மளுக்கு இது நம்மளோட பப்பின்னு மாற்றி தருவாங்க ஒரு பப்பி பை பண்ணி அந்த ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்புறம் நம்ம பக்காவாக நம்ம பேரில் டாக் அதுக்கப்புறம் வரும் ஸோ ப்ரோ நீங்கள் வந்து இப்போ ஹாபிக்காக வளர்க்குறீங்களா இல்லைனா நீங்கள் ஒரு ப்ரீடராக நான் ஃபஸ்ட்டு ஹாபியாக வளர்த்துட்டு இருந்தேன் ஒரு 1.5 வருஷம் ஹாபியாக வளர்த்துட்டு இருந்தேன் அப்புறம் நான் எங்கேருந்து எடுத்தனோ அவங்களே வந்து சரி நீங்கள் ஃபீமேல் வச்சுருக்கீங்க ப்ரீடிங் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ப்ரீட் பண்ண ஆரம்பித்த பிறகு சரி அப்போ அது போட்ட குட்டியில் தான் நம்ம ஒன்று ஹோல்ட் பண்ணி வளர்ப்போம் அப்படின்ற ஆசையில் அப்படியே லைனாக ப்ரீடிங் பண்ணி அந்த மாதிரி தான் ப்ரோ ஸோ ஹாபி கம்பேஷன் ஃபுட்டுலாம் எப்படி என்ன எக்ஸ்பென்ஸ் செலவாகுது இதோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓனரை பொறுத்து ப்ரோ டெஃபரன்
கரெக்டாக சொல்ல போனால் ஏன்னா கடையில் எக்கச்சக்கமாக இருக்குது. 600 இருக்குது, 1000, 1500, 7000 வரைக்குமே கூட ஃபுட்ஸ் இருக்குது. இப்போ நான் கொடுக்குற ஃபீடிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்மார்ட் ஆர்ட் பவர் பேக் இப்போ வந்திருக்கிறதுல இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்பி ஸ்டேஜ் 1 இயர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வரைக்கும் ராயல் கேன் கொடுத்தேன். அப்புறம் நம்மளுக்கு எக்கனாமிக்கலாக நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லாதனால நம்ம வந்து பெடிகிரி கொடுத்தோம். பெடிகிரி கொடுத்து முடித்த பிறகு ஸ்மார்ட் ஆர்ட் பவர் பேக் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன் ப்ரோ நான். அதே சமயம் ஹோம் ஃபுட்டும் கொடுப்பேன், லைக் தயிர் சாதத்தில் வந்து முட்டை வச்சு கொடுக்கறது, அதுக்கப்புறம் நான்வெஜ் நம்ம சாப்பிடும் போது அதை வேக வச்சு கொடுக்கறதுன்ட்டு மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பேன். ஏன்னா நம்மளோட பட்ஜெட் எப்படி வரணும்னு ஒரு ஓனர் நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான ஃபீடிங்கு க்ரூமிங் பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வரும். இப்போ ஷிட்ஸுக்கு வந்து க்ரூமிங் வந்து தனியாக எக்ஸ்ட்ராவாக செலவாகுமா? ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக. ஏன்னா மற்ற ஃபீடெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஷிட்ஸு எடுத்துட்டோம்னாலே க்ரூமிங்கிறது அடுத்த அதோட கூடையே இருக்கிற அடுத்த பார்ட் வந்து க்ரூமிங் தான். ஏன்னா என்னதான் பப்பியில் அழகாக ஃப்ளஃபியாக டாயாக இருந்தாலும் அதை அந்த அழகை கண்டினியூ பண்ணணும்னா அதுக்கு க்ரூமிங் மஸ்ட்டு. அதுக்கு எவ்வளோ ஆகும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நான் ஹையர் பண்ணுறது வந்து 2 மந்த்ஸ் ஒன்ஸ் நான் பண்ணனா அவங்க ஒரு க்ரூமர் வந்து 2000 வாங்குறாங்க, இன்னொரு க்ரூமர் பார்த்தீங்கன்னா 1500, 1200 வாங்குறாங்க. க்ரூமிங்க்கு ஒரு 2000, ஃபுட்டு எவ்வளோ ஆகுது மந்த்லி? ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் பெடிகிரி கொடுத்துட்டு இருந்தப்போ எனக்கு 1.5 மந்த்ஸுக்கு வந்து 600 ருபீஸ் அந்த 4 kg. அவ்வளோதான், 3 kg பேக் தான் நான் வாங்குவேன். ஓ, 600 அது. நான் அதுவும் ஹோம் ஃபுட்டும் நான் கொடுப்பேன். ஸோ அதை மாற்றி நம்ம கொடுக்கும்போது அது 1.5 மந்த்ஸ் வருது. ஸோ அது எனக்கு 600, 1.5 எதுவும் எக்ஸ்ட்ரா செலவாகாது ஆகாது. ஸ்நாக்ஸ் வந்து அது நம்ம இஷ்டம் தான். லைக் இப்போ நம்ம வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்றவங்க ரெகுலராக சாப்பிட்றவங்கன்னா நம்ம வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்க தேவை. சமைக்கும் போதே இந்த அப்படின்னு இதுங்களுக்கு கொஞ்சம் போட்டால் இதுங்க ஹாப்பி ஆகிடும். ஒரு 1000 ருபீஸே வந்து ஒரு அடல்ட்டு ஷிட்ஸுக்கு போதுமா? 1.5 மாதத்துக்கு போதும். ஃபுட்டுன்றதுக்கு மட்டும் 1000க்குள்ளே முடிஞ்சிடும் 1.5 மந்த்ஸுக்கு. வேறு இதை தவிர வேறு ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கா? மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ரம் பப்பிலேருந்து பார்த்தா எவ்ரி 3 வீக்ஸ் ஃபஸ்ட்டு 45 டேஸ்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க, 45 டேஸ்லேருந்து நம்ம வேக்சினேட் பண்ணுவாங்க, டிவார்ம் பண்ணுவாங்க, அந்த ப்ரொசீஜர் அதெல்லாம் நார்மல். அதெல்லாம் தவிர வேறு இயர்லினா கம்மி வேக்சினேஷன் தான், 1000, 2000லேயே முடிஞ்சிடும். ஸோ கேர்ள்ஸ் ஏர் இப்ரீட்ஸ்னாலே வந்து ஏர் ஃபால் இருக்க தான் செய்யும். ஏர் ஃபால், டிக்ஸ், ஸ்மெல்லு, இதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து வரும். இதுக்கு முன்னாடி நாங்கள் வேற ரூமில் இருந்தப்ப இதுக்கு டிக்ஸ் அவ்வளவா வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் வரும். இங்கே இருக்கிறப்ப சம்டைம்ஸ் வரும், வந்தாலும் இதுக்கு வந்து காலர்ஸ், சியூ ஸ்டிக்ஸ், அப்புறம் டாக்டர்கிட்ட போனால் ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க, அது கொடுத்தா ஒரு 3 மந்த்ஸுக்கு இதுக்கு டிக்ஸ் பிரச்சனை இருக்கிறதே இல்லை. ஹேர் லாஸ் வந்து இதுக்கு நம்ம நிறைய முடி இருக்குது, ஹேர் லாஸ் ஆகும்ட்டுன்னு கூட நான் வந்த புதுசில் நினச்சேன். பட் ஆனால் இது முடி ஒன்று கூட நம்ம பார்க்க முடியாது, ரொம்ப கம்மியாக தான் ஹேர் லாஸ் ஆகும் இதுக்கு. கம்பேர்ட் டு அதர் டாக் ப்ரீட்ஸ் இதுங்க கம்மியாக தான் ஷெட் பண்ணும், இதுதான் ப்ரூஃப். ஆமாம். அப்புறம் வந்து ஸ்மெல் பொறுத்த வரைக்கும் இந்த காது பார்ட் வந்து க்ளீன் பண்ணிட்டா வந்து ஸ்மெல் இருக்காது, டாக்டர்ஸும் அதான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாகோட ஆனல் கிளான்ஸ்ல பின்னாடி வந்து அதுங்களோட ஷிட்டு போயிட்டு அந்த ரிமைனிங் வந்து இருக்கும். அதுங்க சில டாக்லாம் வந்து வாழை தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு கடிக்கிற மாதிரி ஒரு சினாரியோ பண்ணுங்க. அது எதனாலனா அங்கே ரிமைனிங்ஸ் இருக்கிறனால அதுங்களுக்கு அங்கே இச்சிங் மாதிரி எடுக்கும். அந்த ஸ்பாஞ்ச் ஒன்று நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ ஸ்பாஞ்சை வச்சுட்டு ஆனல் கிளான்ஸை அதை பிடிச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா அதோட வேஸ்ட் ரிமைனிங் வேஸ்ட் வந்து லிக்விடாக வரும். அதை க்ளீன் பண்ணி எடுத்தோன்னா ஸ்மெல்லுக்கான ப்ராப்ளம்ஸையும் அவாய்ட் பண்ணலாம். ஓகே, ஷிட்ஸுக்கு மட்டும்தான் அப்படியா இல்லைனா எல்லா டாக்ஸுமே? எல்லா டாக்ஸுமே அப்படி பண்ணலாம் ப்ரோ. அப்படியா? ஸோ இயர்ஸும் அந்த ஆனல் கிளான்ஸில் இருக்கிறத க்ளீன் பண்ணிட்டாலே டாக் ஸ்மெல்லுன்றதை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க இதை ரெகுலராக க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. ரெட் டேனுக்கும் இது பண்ணலாமா? ரெட் டேன் மாதிரி லார்ஜ் சைஸ் எனி ப்ரீட் ப்ரோ, எனி ப்ரீட்ஸ், எல்லா ப்ரீட்ஸுக்குமே இது இருக்கிற விஷயம் தான். ஸோ க்ளீன் பண்ணி பக்காவாக வச்சுட்டோம்னா ஸ்மெல் ஸ்மெல்லை வந்து கம்மி பண்ணிடலாம். ஓகே, இது வந்து ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனாக இருக்கு. இப்போ நம்ம ஷோலாம் கூட்டிகிட்டு போகிறோம்னா அங்கே டெம்பரமெண்ட் ஆஃப் த டாக் தான் கண்டிப்பாக பார்ப்பாங்க, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, எவ்வளோ பிளேஃபுல், எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, அதுக்கப்புறம் அதோட அனாட்டாமி எப்படி இருக்குன்னு அதை பார்த்து தான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜட்ஜே பண்ணுவாங்க. ஸோ இது லைஃப் ஸ்பேன் எப்படி ப்ரோ? இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 10 to 16 இயர்ஸ்ன்றது வந்து நார்மல் லைஃப் ஸ்பேன். பட் நம்ம ஒழுங்காக பார்த்துக்கணும், ஒரு ரெகுலர் வேக்சினேஷனு அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுக்கு உடம்பு சரியில்லைனா உடனே போய் பார்க்குறதுன்னு நம்ம பார்த்தோன்னா அதுங்களுக்கான லைஃப் ஸ்பென் 10 to 16 இயர்ஸ் ஸ்டாண்டர்டாக வரும். ஷிட்ஸுலேயே வந்து லாங்கஸ்ட்டு லிவிங் ஷிட்ஸு வந்து 23 இயர்ஸ்ன்னு நெட்டில் படித்தேன். ஸோ இது வந்து ஈட்டெலாம் எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லையா? இந்த ஃபர்ரியாக இருக்கு. ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க இந்த முடி இப்படி இருக்குன்றனால சம்மர் டைமில் சென்னையில் செட் ஆகாதோ அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் எல்லாருமே கேட்பாங்க. பட்
எனி ஃபர்ரி பிரீட்ஸுக்கு வந்து அதுங்க டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அதுங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கும். அங்கே அதுங்களுக்கான ஃபீலிங் பப்பிலேருந்து நம்ம வளர்த்தோம்னா அது தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்கும் அந்த அந்த என்விரான்மெண்ட்ஸ்க்கு. அவங்களுக்கே தெரியும் எங்கே ஏசி இருக்குன்றது, எந்த ரூம்ல ஏசி இருந்தாலும் அவங்களே கண்டுபிடிச்சி அந்த ரூமுக்கு வந்துடுவாங்க. அது அவங்களோட ஸ்பெஷல் நேச்சரு. கூலிங்காக இருந்தால் அந்த கூலிங்காக இருந்தால் இப்போ நம்ம போயிட்டு கதவை சாத்திட்டோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு உள்ளே போகணும்னு நினச்சோம்னா அவங்க நம்மளுக்கு சிக்னல் தருவாங்க, சில்லுன்னு இருக்கும் அந்த கதவை தர போகலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சிக்னல் தருவாங்க. இல்லை உங்களுக்கு ஷோ பண்ணணும் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அதுதான் ப்ரோ, நான் ஒரு ஃபஸ்ட் இயர் சிஜு வாங்கிட்ட பிறகு சரி இதை ஷோ பண்ணுறவங்களாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்ட க்வெஸ்சன் தான் எனக்குமே. ஸோ அப்படி போய் பார்த்தது தான் ஃப்ரெண்ட்ஸை கேட்டால் டாக் ஷோன்னு நடக்கும்டா, அங்கே போய் பாரு, அங்கே ப்ரீடர்ஸ் எல்லா ப்ரீடர்ஸும் வருவாங்க, பெஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட போய் பேசுனே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணானுங்க, ஆல்ரெடி டாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி தான் நான் டாக் ஷோ ஃபஸ்ட் இயர் வந்து ஸ்பெக்டேட்டராக போனேன். இதை வாங்கி ஃபஸ்ட் இயர் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலான்னு போயிருக்கேன், நடக்குதுன்னு பார்க்க போனேன். அப்புறம் அது பிடிச்சி போய் ஏன் நம்மளே நம்ம ஓன் ப்ரீடிங்கில் ஒரு பப்பியை வந்து ஷோவுக்கு கூப்பிட்டு போகக்கூடாது, அது ஜெயிக்குமா தோக்குமான்றது செகண்டரி, ஆனால் நம்ம டாகும் கூப்பிட்டு போவோமே, ஷோ தானே, யார் ஜெயிச்சா என்ன ஷோக்கு உள்ளே போகணுன்னா என்ன ப்ரொசீஜர் ப்ரோ? இப்படி என்ன ப்ரொசீஜர்னா ஆன்லைனில் வந்து நம்ம ஒரு ஈவெண்ட்டுக்கு போகணுன்னா நம்ம கேசிஐ டீட்டெயில்ஸு நம்ம ஓன் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் ஃபில் பண்ணி அந்த கெனல் கிளப் ஆஃப் இந்தியா சைட்டில் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, ஃபில் பண்ணி அப்படியும் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக போய் பண்ணணும்னா கூட பண்ணலாம். ஓகே, அப்போ யார் வேணால் ஷோ கூப்பிட்டு போகலாமா? அவங்க கேசிஐ இருக்க டாக்ஸ், கேசிஐ இருக்கிற டாக்ஸ் சர்டிஃபிகேட் இருக்க டாக்ஸ் மட்டும்தான் ஷோக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க, வித்தவுட் சர்டிஃபிகேட் வந்து எந்த டாகும் அலோவ் கிடையாது. ஓகே, ஸோ அப்படி போய் ஃபஸ்ட் இயர் ஸ்பெக்டேட்டரு. ஸோ செகண்ட் இயர் வந்து நம்ம லிட்டரில் செகண்ட் லிட்டர்லேருந்து நம்ம ட்ரஃபி வந்த பிறகு மெடல் அடிச்சிங்களா, நம்ம வந்து போவோம் அப்படின்னு சொல்லி போனோம். ஸோ அது எப்படின்னா ரெண்டு நாள் நடந்தது, எஃப்சிஐ ஷோன்னு வாங்க இந்த ஜனவரி 2020 தான் நடந்தது, த்ரீ ஃபைவ் சிக்ஸ் டேட்ஸில் நடந்தது. ஸோ அப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா நாலு ரிங்கு நாலு ரவுண்டுன்னு வாங்க. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிக்கலை, ஃபஸ்ட்டு டைம் ஷோ எக்ஸ்பீரியன்ஸுன்றனால பயங்கரமாக பயந்துட்டாங்க, வாழை சுருத்திக்கிட்டு லோ எனர்ஜி லெவல் லோ ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. எங்களுக்குமே வந்து அட்லீஸ்ட் ஹாப்பியாக போயிருந்தாவது சரி ஏதோ ஒரு போட்டி போட்டுட்டு போச்சு அப்படின்லாம். ஸோ அப்படி போச்சு. சரி செகண்ட் டே வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, சரி ஃபஸ்ட் டைம் தானே அந்த டாக்கு என்ன தெரிய போதும், அதுவும் பப்பி தானே, 8 மந்த்ஸ் நாங்கள் அதை கூட்டிகிட்டு போகும்போது, ஸோ பப்பி தானே சரி அது பண்ணுறது பண்ணட்டும் வருவோம்னு நினைக்கும் போது செகண்ட் டே ரவுண்ட்ஸ் ரெண்டு ரிங்கில் வந்து கிளாஸ் வின்னர் வந்து ஜெயிச்சது. அந்தந்த ப்ரீடில் யார் பெஸ்ட்டுன்னு காட்டிக்கிறதுக்காக நடக்கிற ஒரு ஷோஸ் தான் டாக் ஷோ. ஸோ அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸும் உருவாவாங்க, நம்மளுக்கு நாலேஜ் வரும், இப்படி மெயின்டைன் பண்ணும்ப்பா, நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லித்தர நிறையா சீனியர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் கற்றுக்கலாம், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான், எவ்வளோ தூரம் போய் அவங்க நம்ம ஓப்பனாக போய் கேட்கணும் எப்படி இப்போ டெவலப் பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அவங்க கைட் பண்ணுவாங்க, சீனியர்ஸ் நல்லா கைட் பண்ணுவாங்க. இது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எவ்வளோ ஆகுது ப்ரோ? ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க ஈச் இஷ்யூவில் வந்து அவங்க கெனல் கிளப் ஆஃப் இந்தியான்னு மேகசின் விடுவாங்க, ஸோ அதில் வந்து போட்டுருவாங்க எவ்வளோ ஃபீஸ்ன்னு. இப்போ நான் கடைசியாக பண்ணப்போ 497 ரூபீஸ் ஒரு பப்பிக்கு வந்து ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ ஆச்சுன்னு தெரில, ஏன்னா அந்த மேகசின் பேக்ஸெல்லாம் மென்ஷன் பண்ண 497 வந்து அது ரெண்டு வகையாக பிரியும் ப்ரோ. 30 டேஸ் முன்னாடி பண்ணால் ஒரு குட்டி அமௌண்ட் குறையும், 30 டேஸ்க்கு அப்புறம் பண்ணால் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான், ஸோ மேக்ஸிமம் 1000க்குள்ளே தான் ஆகுமே தவிர 1000 மேலே ஆகாது கேசிஐ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு பப்பிக்கு. இப்போ கேசிஐ வந்து போய் வாங்குறதுன்றது கொஞ்சம் தலைவலியான வேலைன்ற மாதிரி சொல்கிறாங்களே நிறைய பேர், அது உண்மைதானா? தலைவலின்றதோட ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து டைம் ஆகும், நம்ம போய் வாங்கிடாம நம்ம பப்பீஸ் எடுத்துட்டு போனோம். 5-5 எவ்வளோ நாள் ஆகும் ப்ரோ? 3 மந்த்ஸ்க்குள்ளே வந்துடணும். ஓ, 3 மந்த்ஸ் ஆகும். அப்போ சர்டிஃபிகேட் வரைக்கும் நம்ம என்னைக்கு அப்ளை பண்ணுறோமோ 60-90 டேஸ் சொல்லுவாங்க, எர்லியராகவும் வரும், 45th டேவே வந்துடலாம், பட் சம் மேக்ஸிமம் டைம் கேட்டுக்கிறது வந்து 90 டேஸ்க்குள்ளே வந்து வந்துடும். எத்தனை டேஸில் பப்பி எடுத்துகிட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் கரெக்டாக? நம்ம 30 டேஸ்க்கு அப்புறம் எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு நல்ல பப்பி வந்து நல்லா வளரும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கும் நல்லது. ஸோ அங்கே போனோம்னா அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி மேலா ஃபீமேலா ஒழுங்காக இருக்கா பார்த்துட்டு அங்கே இருக்க சார் வந்து அப்ரூவ் பண்ணால் அதுக்கப்புறம் ஓகே பண்ணி அவங்க சைனு சிக்னேச்சர் போடுவாங்க. அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டி ப்ரொசீஜர் இருக்குது. உங்கள் ஷைனியோடைய ஷெட்யூல் என்ன? ஷைனி வந்து டான்னு ஒரு 6:00 எந்திரிச்சிருவாங்க. எந்த ரூமில் எந்திரிச்சாலும் வந்து கதவை தட்டி வெளியே யார் ஃபஸ்ட்டு எந்திரிச்சிருக்காங்களோ அவங்கள வந்து கதவை தட்டுவாங்க, திறந்து விடுவாங்க. அப்புறம் 6:00 வெளியே போய் வராண்டாவில் போய் வெயிட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வேலை வந்து இதுக்கு டொமேட்டோ கொடுக்குற வேலை தான், அவங்களோட காலையில் அவங்களோட ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் வந்து டொமேட்டோ. மேலே போய் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா உடனே இவங்களும் வருவாங்க, நம்ம கூட வரணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம அந்த கேட்டுக்கிட்ட நின்னா போதும், டக்குன்னு எல்லாம் ஓடி மேலே வந்துடும். அப்புறம் எல்லாரும் ஆஃபீஸ் போகிறப்ப அப்படி சோகமாக வந்து வெளியே உட்காந்துருப்பாங்க. அப்புறம் திரும்ப ஃபுல் டைம் காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் ஸ்லீப்பிங் டைம் தான். அப்புறம்
ஆஃப்டர்நூன் திரும்ப சாப்பாடு அதுவே வந்து கேட்கும். நாங்கள் அப்படி தான் பழகிருக்கோம். ஸோ அதுவே வந்து சாப்பாடு வேணும் அப்படின்னா கேட்கும். ஈவினிங் அதே மாதிரி நம்ம எப்போ வெளியே இருக்கோமோ அதே அந்த அதோட எனர்ஜி லெவலுக்கு வந்து அது வெளியே வந்து நிற்கும். அப்புறம் நைட்டு தான் இவங்களோட பிளேட் டைம். நம்ம வந்து அது அதுக்கிட்ட விளையாடணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு ஃபேவரேட் டாய் மங்கி டாய் இருக்குது. அந்த மங்கி டாயை வந்து நம்மக்கிட்ட எடுத்து கொடுத்து விளையாடு அப்படிங்கிற மாதிரி விளையாடவான்னு நம்ம வந்து கூப்பிடுவோம். இந்த மாதிரி காலை வச்சு கூப்பிடும். ஸோ அண்ட் அகெயின் நைட்டு வந்து அதுக்கு டென்டாஸ்டிக் நாங்கள் கொடுப்போம். ஸோ அது பல்லுக்காக கொடுப்போம். நைட்டு டெய்லி ஒன்று கொடுப்போம். அது கொடுக்கலன்னாலும் அது ஞாபகப்படுத்தி கேட்கும். கண்டிப்பாக பப்பி எப்படி வளர்க்கணும்? இப்போ உங்களை மாதிரி நிறைய கேர்ள்ஸ் வந்து ஆர்வப்பட்டு வாங்குறாங்க, அதுக்கப்புறமா எப்படி வளர்க்கணும்? இந்த வீட்லயே வந்து நான் தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம அதை எப்படி நம்ம கரெக்டா மூவ் பண்றோமோ அந்த மாதிரி தான் வரும் எல்லா டாகுமே. அது நம்ம அந்த ஒபீடியன்ஸ் வந்து கண்டிப்பா கொண்டுட்டு வரணும். என்னதான் ஒரு செல்லமா இருந்தாலும் செல்லமாவே வளத்துறாம அது எப்ப தப்பு பண்ணதோ அப்ப கொண்டு கண்டிச்சு வளத்தோம்னா நம்மளுக்கு இன்னும் ஃப்ரெண்ட்லியா கரெக்டான அந்த பர்பஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இப்ப உங்க குழந்தைய வந்து எப்படி நம்ம கரெக்டா கண்டிச்சு வளர்க்கணுமோ அந்த மாதிரி தான் இந்த டாக் சீம் பண்ணும். இப்ப டிசிப்ளின் வரப்ப அந்த ஷிட் சுச்சா இதெல்லாமே நீங்க எந்த வீடு மாறிட்டு வந்தாலும் சரி, இப்போ எங்க வீட்டுல வந்து இது ஒரு ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல தான் போகும். இது வந்து அபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ரொம்ப ஈஸி தான் மெயின்டெனன்ஸ். நம்ம ஒரு மேட் போடணும், அது வேற எங்கேயுமே போகும். அந்த மேட்ல போட்டு அங்கதான் சொல்லி கொடுத்தீங்கன்னா அங்கதான் போகும். நம்ம அது அந்த மாதிரி பழகிக்கணும். இப்போ வாக்கிங் கூட்டிட்டு போய் நம்ம ரெகுலரா பழகிட்டு அது வீட்டுக்குள்ளே போகாது. உங்க மேட்ல தான் போகும். மேட்ல தான் போகும். ஷிட்டா இருந்தாலும் சரி, பீ பண்றதா இருந்தாலும் சரி, அதுலதான். அது என்ன மேட்? அந்த இதுக்காகவே ஒரு நார்மல் நம்ம வீட்ல யூஸ் பண்ற டோர் மேட்ஸ் தான் அங்க போடுவோம். அந்த போட்ட இடத்துல தான் அவங்க அந்த மேட் ரீயூசபிளா இல்ல தூக்கி போட்டுருவீங்க? நம்ம வாஷ் பண்ணி ரீயூஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ரீடிங் பண்றதுக்கு சப்போர்ட்டா இருக்கவங்கன்னு பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் எங்க வீட்டுல ஒர்க் பண்ற விஜயா அக்கான்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க ரொம்ப சப்போர்ட். என் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ பயங்கரமான எதையும் எதிர்பார்க்க நல்ல நண்பர்கள். பிரான்சிஸ்னு ஒரு பையன், நரேஷன் ஒரு பையன், ஜேக்கப்னு ஒருத்தன், எட்வின் ஒருத்தன், இவங்கெல்லாம் வந்து அவனுங்க வீட்டுக்கு வந்து பர்சனலா எடுத்து அவங்களுக்கு அது தேவையே இல்லை, பட் ஸ்டில் அதை பண்ற அந்த நல்ல மனசுக்காக அவங்களுக்கு டைரக்டா சொன்னதுல சொன்னா திட்டுவானுங்க. ஒரு இந்த மாதிரி சமயத்துல அவங்களுக்கு கண்டிப்பா தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நண்பர்கள் எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ அப்போ எப்படி போயிட்டு இருக்குது? நல்லா போயிட்டு இருக்கு உங்களுக்கு பிசினஸ் ப்ரீடிங்? அப்புறம் ப்ரீடிங்னா இப்போ ஹீட் சைக்கிள் வந்து 6 மந்த்ஸ்க்கு ஒரு டாக்கு வரும், 8th மந்த்ல வரும், 9th மந்த் வரும், 12th மந்த் வரும். ஒவ்வொரு டாகுக்கு வேரி ஆகும் ஹீட் சைக்கிள். வீட்டில் வளர்க்குறதுக்கு பப்பியும் ஹெல்த்தியாக இருக்கும், லைக் அடல்ட் ஹெல்த்தியாக இருக்கும், பப்பீஸும் ஹெல்த்தியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லிட்டர் ஆகிறதுக்கு 1.6 இயர்ஸ் ஆயிருமா? 1.8 இயர்ஸ். லைக் இப்போ இதோட ஹீட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 9 மந்த்ஸ் ஒன்ஸ் ஹீட் சைக்கிள் வரும். ஃபர்ஸ்ட் ஹீட் ஸ்கிப் பண்ணிடணும், செகண்ட் ஹீட்ஸில் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இவருடைய அச்சீவ்மெண்ட் ஒன்று காட்டுறாப்புல, இது என்ன ப்ரோ இது சொல்லுங்க? ஆக்சுவலாக நம்ம 2020 ஜனவரியில் நடந்த எஃப்சிஐ கெனல் கிளப் ஷோவில் இப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? பயங்கர சந்தோஷம் தான், ஏன்னா என்னோட ஓன் ப்ரீடிங்கில் வந்த மெடலுன்றனால இன்னும் சந்தோஷம். அது என்ன மெடல் கேட்டகரி? கிளாஸ் வின்னர்னு சொல்லுவாங்க ப்ரோ. அந்த கிளாஸ் வின்னர் 2 ரிங்கில் மட்டும் அடிச்சது. ஸோ நம்ம உங்கள் ஹஸ்பண்டோட அச்சீவ்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ஹாப்பி தான். இல்லை ஃபர்ஸ்ட் டே வந்து எந்த மெடலும் கிடைக்கலன்னொடனே சரி நிறைய அட்வைஸ்லாம் நம்ம பண்ணும் போல, நிறைய மோட்டிவேஷன்லாம் கொடுக்கணும் போலன்ட்டு ரொம்ப அப்படியே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா 2வது நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி எந்த மெடலும் இன்னைக்கும் வின் பண்ணலன்னு சரி தெரிஞ்சது தானே இதுக்கு ஒன்று. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டே தான் போனேன். நான் போன அன்னைக்கு எந்த மெடலும் இது பண்ணல, சரி 2வது நாள் எதுக்கு போய்கிட்டேன்னு விட்டுட்டேன். பட் திடீர்னு பார்த்தா வீட்டில் வந்து மெடலோட வந்து நின்று மெடல் கிடச்சிச்சுன்னொடனே எனக்கே ரொம்ப ஷாக்கிங், ரொம்ப ஹாப்பி கூட. ஸோ ஷித்ரு லவர்ஸ் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு சில புது விஷயங்களை தந்திருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம சாம் ஜோஷுவா பிரதருக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவான வீடியோ நிறைய பேருக்கு இது கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாட் ஓன்லி ஷிட்ஸு லவர்ஸ், பெட் லவர்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேறு எந்த ப்ரீட் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி நிறைய பேர் என்னென்னமோ நிறைய கேட்டுட்ருக்கீங்க, அதெல்லாம் பொறுமையாக வந்து வரும். கொஞ்சம் டைம் வந்து நமக்கு பத்தாத காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து போட்டுட்ருக்கிறோம். ஸோ கைஸ் இந்த ஷிட்ஸு வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் சாம் ஜாஷ்வா சைனிங் ஆஃப். எல்லோரும் ஸ்டே ஹாப்பி. ஸோ பாய் ஃப்ரம் ட்ரஃபி அண்ட் சாம். பாய் சொல்லு ட்ரஃபி.